لا إله إلا الله لا إله إلا الله على سيدنا محمد مبارك بسم الله اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد இந்த ஜனாசா தொழுகை சம்பந்தமான ஒரு சில மசாயில்ல முதல்ல ஜனாசா தொழுகையில் ஹனஃபி மதுஹபில் வந்து ஒரு முறை முதல் முறை கை உயர்த்தினால் போதுமானது, மீதமுள்ள மூன்று முறையும் கை உயர்த்த வேண்டியதில்லை. ஷாஃபியாக்களில் அடுத்த ஒவ்வொரு முறையும் கை உயர்த்துறது பழக்கம் இருக்குது. அதே போல் ஹனஃபி மதுஹபில் நான்காவது தக்பீருக்கு பிறகு துஆ ஓதாமல் சலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஹு கிதாபில் இருக்குது. அஹமது இப்னு ஹம்பல் ஹம்பலி மதுஹபில் மட்டும் நாலாவது தக்பீருக்கு பிறகு விரும்பிய துஆக்கள் எதுவாக இருந்தாலும் அந்த மையத்துக்காக நம்ம துஆ செய்யலாம் அப்படின்னு இருக்குது. ஹனஃபி மதுஹபில் வந்து நூருதீலாவுடைய நூருதீலாவில் இந்த ஒரு இபாரத்து போட்டிருக்கிறாங்க. இந்த நாலாவது தக்பீருக்கு பிறகு துஆ ஓதலாமா அப்படிங்கிற வார்த்தை வரும்போது அந்த நூருதீலாவில் இந்த மாதிரி வார்த்தை போட்டிருக்கிறாங்க. அதாவது வயுசல்லிமு உஜூபன் பாத தக்பீரத்தி ராபியாத்தி மின்கைரி துஆயின், இது மத்தன் பாதஹா ஃபி லாஹிர் ரிவாயத் அப்படின்னு போட்டுட்டு அதனுடைய ஹாஷியாவில் போட்டிருக்கிறாங்க. வஸ்தஹசன பாதுல் மஷாயிஹி ஐயக்கூல ரப்பனா அத்தினா ஃபி துன்யா ஹசனா இல்லை ஆஹிர் ராயா அவு ரப்பனா லாத்துசு குலூபனா. இந்த ரெண்டு துஆக்களில் ஏதாவது ஒன்றை ஓதுவதை இஸ்திஹசான் என்று சொல்லியிருக்கிறாங்க. இஸ்திஹசான் சொன்னால் இப்படி ஓதுறது நல்லதுன்னு அர்த்தம். அப்படி விட்டுட்டாலும் குற்றம் ஒன்று இல்லை, ஆனால் இதை பல சில பெரியார்கள் இதை நல்லது என்று சொல்லியிருக்கிறனால ஓதுவது நல்லது. அதே போல் சில பேர் சொல்கிறாங்க ஜனாசா தொழுகையே ஒரு துஆ தானே, அதுக்கு பிறகு ஒரு துஆ தேவையா என்பதாக ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதியிருக்காங்களா, அப்படி ஓதற்கு அனுமதி கொடுத்துருக்கிறாங்களானா, இதா சல்லைத்தும் அலல் மையத்தி ஃபா அஹ்லிசு லஹு துஆ, நீங்கள் மையத்திற்கு நீங்கள் தொழ வைத்து விட்டால் நீங்கள் துஆவை இஹ்லாஸாக பரிபூர்ணமாக்க செய்யுங்க, மனப்பூர்வமாக செய்யுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதே போல் மிஷ்காத்தில் ஒரு ஹதீஸ் வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ வைத்த பிறகு அந்த கபரில் அடக்கம் செய்யப்படுகிற இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஆமனர் ரசூலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஓதி நபி சூரத்துல் பக்ராவுடைய கடைசி ரெண்டு ஆயத்தை ஓதி இருக்கிறாங்கன்னு வருது. அப்போ அந்த இபாரத்தை அடிப்படையாக வச்சு ஃபக்கீஹ் ஃபுக்கஹாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனாசாவுக்கு பிறகு துஆ என்பது ஹதீஸில் வரலைன்னாலும் துஆ ஓதி இருக்கிறாங்க என்பதை வச்சு என்ன துஆ வேணாலும் எத்தனை துஆ வேணாலும் ஓதலாம் என்பதாக சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் ஜனாசாவுக்கு பிறகு ஒருவர் தனிப்பட்ட முறை ஜனாசாவுக்கு பிறகு துஆ தாராளமாக ஓதலாம். அது தொழுது முடிச்சுட்டு ஓதலாம், கபூரில் அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு ஓதலாம், அதன் பிறகு வெளியிலையும் ஓதலாம், வீட்லேயும் ஓதலாம். ஃபத்தாவா ஆலம்கீரியில் போட்டிருக்கிறாங்க வீட்டில் ஓதுகிற பழக்கம் அது எப்படி வந்துச்சுன்னா, ஆர்னிபாவா மறு உலக பயணம்னு ஒரு கிதாப் எழுதுக்கிறாங்க, தர்ஜுமா செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கிதாபில் ஃபத்தாவா ஆலம்கீரியுடைய அந்த ஒரு மசாலா போட்டிருக்கிறாங்க. அந்த வீட்டில் போய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்கிற முறை இருக்குது, அதுதான் துஆவா ஆக்கப்பட்டுச்சு. ஃபத்தாவா ஆலம்கீரில் எழுதுக்கிறாங்க, அல்லாஹு அஜரக்க வஹசன அசா அக்க ஒஃபக்கனல்லாஹு சப்ரக்க, ஒரு வார்த்தை வருது, அல்லாஹு தாலா உங்களுடைய கூலியை வந்து உயர்ந்த கூலியாக ஆக்கி வைப்பானாக, உங்களுக்கு ஹசன் அசா ஆக்க உங்களுடைய ஆறுதல் அழகாக்கி வைப்பானாக, உங்களுக்கு அழகான சபரை தருவானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த இபாரத்தை ஒரு ரிவாயத்தை கொண்டு வந்து ஃபத்தாவா ஆலம்கீரில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்படி அந்த இறந்து போனவங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த மனச்சோர்வுக்காக போய் அவர்களுக்காக துஆ செய்கிறது, அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்கிறது சுன்னத். அந்த அடிப்படையில் வந்து இந்த இந்த மாதிரி அந்த மௌத்தானவங்க வீட்டில் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு பிறகு போய் துஆ செய்கிறதும் ஷரியத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதே போல் துஆ செய்தல் அப்படின்னு வந்துருச்சுனா, அதாவது ஜனாஸ் சில பேர் அசத்து கேட்டாங்க, இப்படி ஒரு கேள்வி வருது, அப்போ துஆ கேட்கும்போது கிப்னாவை பார்த்தா கேட்கணும், மையத்தை பார்த்து கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படியெல்லாம் கிடையாது. அது தாராளமாக எப்படி ஜியாரத் செய்யும்போது ஒரு கபரின் அருகில் நின்று துஆ செய்வது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கோ, அதே மாதிரி மையத்தை முன்னோக்கியோ மையத்தை நாம் வந்து தொழுகிறதே மையத்தை முன்னோக்கி தொழுதுக்கு பிறகு அது மையத்துக்காக தொழில தாயன் லில் மையத் மையத்திற்கு துஆ செய்தவனாக நம்ம சொல்லிட்டதுனால தாராளமாக செய்யலாம். சில பேர் வந்து அதை தஷப்புஹ் அவர்களை முன்னோக்கினதாக அப்படின்னு அர்த்தமாக ஆகாது. இன்னொரு விஷயம், இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி அலைஹி காலத்தில் ஒரு கேள்வி, ஹாரூன் ரஷீத் பாதுஷாவுடைய அரசரும் இவர் கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய ரௌலா முன்னால் நின்று, அப்போது ரௌலாவுக்கு முன்னால் கை தூக்கி கேட்கலாமா,
அல்லது கிபிலா பக்கம் தான் திரும்பணுமா அப்படின்னு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிட்ட கேட்குறாங்க இந்த கேள்வி. அப்போது கிபிலாவை முன்னோக்கி நீ கேட்பதை விட ரவுலாவை முன்னோக்கி கேட்கறது சிறந்தது அப்படின்னுங்கிறதுக்கு இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வலவ் அன்னஹும் இல்லமு ஜா ஊக்க வஸ்தகுஃபருல்லாஹ வஸ்தகுஃபர் லஹுமுர் ரசூல் ல வஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமான அந்த ஆயத்தில் வருது. அப்போ அதில் வந்து அவர் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செஞ்சதுக்கு பிறகு நபியே உங்கள் பக்கத்தில் வந்து வஸ்தகுஃபருல்லாஹ் யாரெல்லாம் என்ன மன்னிச்சிருன்னு கேட்டால் நீங்கள் அவங்கள பார்த்து சும்மா இருக்க மாட்டீங்க, உங்கள் பங்குக்கு வஸ்தகுஃபர் லஹுமுர் ரசூல் ரசூல்லாம் ஏன் உம்மத்தில் யார் வந்தாலும் அவங்க பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க இஸ்திஃபார் செய்வாங்க யாரெல்லாம் அவரை மன்னிச்சிருன்னு சொல்லி. அப்போ அதில் வார்த்தை ல வஜதுல்லாஹ லாம்ங்கிறது தஹ்கீதுடைய வார்த்தை வருது. அப்போது வந்து கட்டாயமாக அவங்கள அல்லாஹ் மன்னிச்சிருவான், கட்டாயமாக அல்லாஹ்வை மன்னிப்பாளராக பெற்றுக்கொள்வார்கள். வஜதங்கிற வார்த்தை யக்கீனுடைய ஃபேல் ஷக்கி யக்கீனுடைய ஃபேலில் வஜத்து ஹசிப்து ஹில்து நலன்து ஐத்து வஜத்துன்னு வருது இல்லையா, வஜத்துங்கிற வார்த்தை யக்கீனுடைய ஃபேலுடைய வார்த்தை, கட்டாயமாக அல்லாஹ் மன்னிச்சிருவான். அப்போ அந்த அடிப்படையில் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, கிபிலாவை முன்னோக்குவதை விட ரவுலாவை முன்னோக்கி கேட்கறது சிறப்பு என்பதாகும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் அதை முஸ்தஹப் என்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க, காமூசுல் ஃபிக்ஹ்கள் இருக்காங்க. அந்த அடிப்படையில் அப்போ மையத்தை முன்னோக்கி கேட்பதில் எந்த குற்றமும் இல்லை. அப்படிங்கிற இந்த துஆ வந்து இமாம் அபு ஹனீஃபத் அல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹ் முஸ்னத் அபு ஹனீஃபான்னு அந்த கித்தாப்பில் தான் இந்த துஆ வருது. சில ஹதீஸ்களில் அல்லாஹு மஃஃபிர் லஹு வரஹமு ஆஃபிஹி வாக்கிம் இது நூறு இல்லால வருது. அப்போது அந்த என்ன எழுதுகிறாங்கன்னா அந்த நேரத்தில் மூணாவது தக்பீருக்கு பிறகு மையத்து சம்பந்தமாகவும் அனைத்து மீன்களுக்காகவும் எது எந்த மகப்பீரத்து சம்பந்தமான எந்த துவாவையும் ஓதலாம். குறிப்பிட்டு அவுஃபிபின் மாலிக் ரஹமத்துல்லா அலி ஓதன துவா தான் அல்லாஹ் மகஃபிர் லஹு வர்ஹம்ஹு, அதையும் ஓதலாம். அல்லது முஸ்னத் அபி ஹனீஃபாவில் வந்திருக்கிற இந்த துவாவாகிய அல்லாஹு மகஃபிர் லி ஹையினா வ மையத்தினை இதான் வழக்கத்தில் இருக்குது, இதையும் ஓதலாம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் துவாவில் வித்தியாசம் என்ன காரணம்னு சொன்னால், சிறியவர்கள் பாவமற்றவர்கள், வலா யுஸ்தகுஃபர் லி மஜ்னூனின் வ சபியின், மஜ்னூனாக இருக்கிறவருக்கும் பைத்தியமாகவே வாழ்ந்து மரணித்தவருக்கும் சிறுவர்களுக்கும் மன்னிப்பு கிடையாது, அவங்களுக்கு இஸ்திஃபார் செய்யக்கூடாது. இது லா தம்பலகுமா, அவர்களுக்கு எந்த பாவமே இல்லை, பாவம்னு ஒன்று ஏற்பட்டிருந்தால் தான் அவங்க இஸ்திஃபார் செய்யணும். எனவே வயக்கூலு ஃபித்து ஆய் அல்லாஹு மஜாலுஹு ஃபரத்தன், அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும், யாரெல்லாம் இதை மறுமைப்பான சேமிப்பாக ஆக்கிடுவாயாக என்பதாக துஆ செய்யணும் என்பதாக அந்த துஆ சிறுவர்களுக்கான துஆவுக்கான காரணம் இது. அதே போல் தொழவைக்க தகுதியானவர் யார் அப்படின்னு வந்துச்சுன்னா, அஸ்ஸுல்தான் அஹக்கு பி சலாத்திஹி, முதல்ல அந்த அரபுலகத்தில் இருக்க மாதிரி சுல்தானுடைய ஆட்சி இருந்துச்சுன்னா சுல்தான், அல்லைன்னா சும்மல் காதி, காசியுடைய பொறுப்பில் இருக்கிற அதாவது தான் சும்மல் காதி, காதி அப்படி இல்லைன்னு சொன்னால் பிறகு மூணாவது சும்ம இமாமுல் ஹை. இமாமுல் ஹையினா யாரு அப்படின்னு சொன்னால், அதுக்கு இபாரத்து போட்டிருக்கிறாங்க இமாமுல் ஹை என்று சொன்னால், அல் முராது பிஹி இமாமு மஸ்ஜிதிஹி இமாமு மஹல்லத்திஹி, அந்த மஹல்லாவுடைய இமாம் தான் தொழ வைக்கிறதுக்கு தகுதியானவர். லாக்கின் பி ஷர்த்தின் ஐயக்குன் அஃதல மினல் வலி, ஒருவேளை ஒரு இடத்துல இமாம் மோதினார் இருக்காருன்னு வைங்க, வெறும் மோதினார் இருக்கார், இப்போ தொலை வைக்கிற வந்திருக்கிற வலி வந்து ஒரு ஆலிமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து இமாம் மஹல்லாவுடைய இமாமை விட வலிகாரர் மிக அஃதலாக இருக்கும்போது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஷர்த்தையும் சேர்த்து போட்டிருக்கிறாங்க. இல்லா ஃபல் வலி அவுலா மின்கு கமாஃபின் நகர் அப்படிங்கிற இவாரத்தையும் போட்டிருக்கிறாங்க. அதே போல் தற்கொலை செய்தவருக்கு தொலை வைக்கலாமா அப்படிங்கன்னா ஹனஃபி மதுஹபில் தொலை வைக்கலாம் என்பதாக போட்டிருக்கு. இது அல்லாமல் வேறு ஜனாசாவுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அல்ல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு,
ஆனா இதுல ஹனாஃபில ஃபர்க் இருக்கா? அதுல ஃபர்க்லாம் கிடையாது. எப்படி ஓதலாம்? தாராளமா ஓதலாம்.